கொள்ளுபட்டி சந்தை வளாக அபிவிருத்தி தொடர்பான உத்திச திட்டம் கௌரவ பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ அவர்களின் முன்னிலையில் கடந்த பனிரெண்டாம் திகதி அழரிமலையில் வெளியிடப்பட்டது தற்போது கொள்ளுபித்திய சந்தை அமைந்துள்ள இடத்தில் முப்பத்தி ஒன்பது மாடியிலான புதிய சந்தையுடன் கூடி குடியிருப்பு கட்டிட தொகுதியை நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதன் முதலாவது இரண்டாவது மற்றும் மூன்றாவது மாடிகள் முழுமையாக சந்தை தொகுதிக்காக ஒதுக்கப்படும் எட்டாவது மாடியில் இருந்து மேல் நோக்கி இரண்டு கோபுரங்களில் கட்டப்படும் முப்பது மாடிகள் சொகுசு குடியிருப்பு கட்டிடங்களை கொண்டதாக அமையும் புதிய அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் சில மாம்பழங்கள் பழங்கள் அல்லது காய்கறிகளை விற்க விரும்பும் எவருக்கும் இடமுண்டா என்று பிரதமர் வினவிய போது பழங்கள் மற்றும் காய்கறிகளின் விற்பனைக்கு இங்கு ஒரு சிறப்பு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதென கொழும்பு மேயர் ரோசி சேனாநாயக்கர் பதிலளித்தார் அதற்கமைய சாதாரண வர்த்தகர்கள் தங்கள் விளைபொருட்களை விற்பனை செய்வதற்கு புதிய சந்தை வளாகத்தில் நிச்சயமாக இடம் ஒதுக்குமாறு பிரதமர் ஆலோசனை வழங்கினார் இப்புதிய சந்தை வளாகத்தை சுற்றுலா தலமாகவும் உள்ளூர் உணவு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளமை சிறப்பம்சமாகும் முப்பது தொடக்கம் நாற்பது வாகனங்கள் மாத்திரமே இங்கு நிறுத்தக்கூடியதாக உள்ள போதிலும் இந்த உத்தேச திட்டத்தினூடாக ஊடாக முன்னூத்தி நாற்பத்தி எட்டு வாகனங்களை நிறுத்தக்கூடிய வகையிலான வாகன தரப்பிடம் நிர்மாணிக்கப்படும் கொள்ளுபிட்டு சந்தை வளாக அபிவிருத்தி திட்டம் குறித்து டிசைன் முகாமைத்துவ பணிப்பாளர் சிரேஷ்ட கட்டிட கலைஞர் தனஞ்சன அமரசேகர விளக்கினார் கொழும்பு மாநகர சபையின் ஒப்புதலை தொடர்ந்து உத்தேச திட்டம் அமைச்சரவில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது உள்ளது மூன்றாண்டுகளில் நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்படும் புதிய திட்டத்திற்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் அடிகள் நாட்டுவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது நகர அபிவிருத்தி அதிகார சபை கொழும்பு சபை மற்றும் முதலீட்டு நிறுவனம் ஆகியன இணைந்ததாக இப்புதிய திட்டம் செயற்படுத்தப்பட